ஐபிஎல் 2024 ஐபிஎலோட வின்னிங் பிரைஸை விட ரெண்டு பிளேயர்ஸ் அதிகமான விலைக்கு போயிருக்காங்க. ஐபிஎலோட ஆக்ஷன் ரெக்கார்டை ஒட்டுமொத்தமாக உடச்சி தள்ளிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு பேருமே ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ், அது முக்கியமான விஷயம். ஸோ அந்த ரெண்டு பிளேயர்ஸோட வேல்யூ எவ்வளோ, ஏன் அவங்க இவ்வளோ பெருசாக பேசப்படுறாங்க, அண்ட் ஒரு சில பேர் வந்து வருத்தமும் தெரிவிக்கிறாங்க, அதெல்லாம் என்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், ஒன் மினிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல்ல நீங்க வின் பண்ணாலே வின்னிங் டீமுக்கு கொடுக்க போற பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 கோடி மட்டும்தான். பட் அதை ரெண்டுத்தையும் ஓவர் டேக் பண்ணி பிளேயர்ஸ் வந்து அடிச்சு துவைச்சிருக்காங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ரெண்டு பேர். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ், ஆக்ஷனோட ஆரம்பத்தில் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வந்து 20.5 SRHல எடுக்கப்பட்டால் ஒரு பெரிய விலைக்கு போனார் பேட் கமின்ஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்போவே ரெக்கார்ட் எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. இதற்கு முன்னாடி ஐஎஸ்ஆர் இருந்தது சாம் கரன், 18.5 கோடி, அதை உடைச்சி நம்மளோட பேட் கமின்ஸ் 20.50 கோடி வேர்ல்டு கப் இன்னிங் கேப்டன் வந்து அந்த ரெக்கார்டை உடைச்சிருந்தாரு. அது உடைச்சி ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்திலேயே அவரோட டீம்மேட்டான மிச்சல் ஸ்டார்க் அது வந்து தம்சம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும். 24.75 கோடி, அதாவது வின்னிங் பிரைஸ் 20 கோடி, அதை விட 4.75 கோடி அதிகம். அதாவது ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரியான ஆக்ஷன் ரேட்டுக்கு போறாங்க. அதுவும் 8 வருஷம் ஐபிஎல் ஆடாத ஒரு பிளேயருக்கு இவ்வளோ வேல்யூ கொடுத்தது சரியா தப்பாங்கிறது எனக்கு தெரியல. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் அதை பத்தி நாம பேச வேண்டாம், நாம வந்து அவரோட வேல்யூவை மொத்தி சொல்லுவோம். அண்ட் இவர் இல்லாமல் அல்சாடி ஜோசப் 11.50 கோடி, டாரன் மிச்சல் சிஎஸ்கேவால 14 கோடிக்கு வாங்கப்பட்டிருக்காரு, அண்ட் பிபிகேஎஸ் 11.75 கோடிக்கு அர்ஷல் பட்டேல வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த டேவோட ஆக்ஷனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் 10 கோடியை கிராஸ் பண்ணிட்டாங்க. 20 கோடியை கிராஸ் பண்ணது முதல் முறை, அதுவும் ரெண்டு பிளேயர்ஸ் ஒரே நாட்டை சேர்ந்த பிளேயர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு பக்கம் எல்லாரும் வந்து நல்ல விஷயம், இது சூப்பரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலுமே ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்கு அதிக வேல்யூ கொடுக்கப்படுது, இந்தியன் பிளேயர்ஸ் பெருசா யாரும் மதிக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வரப்போது எப்படி இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற தைரியத்துல தான் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. 25 பேர்ல 8 பேர் மட்டும்தான் ஓவர்சீஸ் பிளேயர். அந்த 8 பேருக்கு பாதி அமௌண்ட்டுக்கு மேல 50 கோடிக்கு மேல நீங்க செலவு பண்றீங்க அப்படிங்கிறது தான் பலப்போட வருத்தமா இருக்கு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? பேட் கமின்ஸ் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் இவ்வளவு அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா? ஆல்ரெடி ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும், இதுக்கப்புறம் யாரும் ரெக்கார்டை பிரேக் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை இந்த வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். அண்ட் கூடவே ஃபுல் டீடைல்ட் ஆஃப் சோல்டு பிளேயர்ஸ் அண்ட் அன்சோல்டு பிளேயர்ஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டே இருக்கும். மறக்காம அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.